அப்போ 2 பவர் 2 டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 2 டைம்ஸ் 2 கிடைக்கும், 2 டைம்ஸ் 2 4 ஆகிடும். 2 பவர் 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 2 டைம்ஸ் 2 கிடைக்கும். 2 டைம்ஸ் 2 = 4 கிடைக்கிற 4 ஓட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 8 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 2 பவர் 4 = 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 ஆகி 2 டைம்ஸ் 2 4 டைம்ஸ் 2 8 8 டைம்ஸ் 2 16 கிடைச்சி 2 to the 4th = 16 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுல என்ன நீங்க நோட் பண்ணணும்னா, மேல இருந்து கீழே வரும்போது ஒவ்வொரு முறையும் 2 மல்டிப்ளை ஆகிருக்குங்கிறத, அதாவது 4 ஓட 2 மல்டிப்ளை ஆகும்போது 8 கிடைக்கும், 8 ஓட 2 மல்டிப்ளை ஆகும்போது 16 கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருந்து மேலே போகும்போது 2 டிவைட் ஆகிருக்கும், 16 ஓட 2 டிவைட் பண்ணும்போது 8 கிடைக்கும், 8 ஓட 2 டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்கும். லெஃப்ட் சைடில் 2 ஓட பவர்ஸை பாருங்க, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதாவது 2 to the power 4, 2 to the power 3, 2 to the power 2 இருக்கு. லெஃப்ட் சைடில் இந்த பேட்டர்ல போனோம்னா அடுத்து 2 பவர் 1 கிடைக்கும். ரைட் சைடில் 4 ஓட 2 டிவைட் பண்ணால் 2 அதாவது 2 பவர் 1 நமக்கு கிடைக்கும். லெஃப்ட் சைடில் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 2 பவர் 0 கிடைக்கும். ரைட் சைடில் 2 டூவால் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கும். அப்போ 2 பவர் 0 = 1 கிடைக்கும். இப்போ 3 ஓட பவர்ஸ் கண்டுபிடிப்போம். நமக்கு ஏற்கனவே தெரியும் 3 to the power 2 = 9, 3 to the power 3 = 27, மற்றும் 3 to the power 4 = 81. லெஃப்ட் சைடில் பவர்ஸ் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும்போது ரைட் சைடில் 3 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வருது, அதாவது 9 ஓட 3 மல்டிப்ளை பண்ணும்போது 27, 27 ஓட 3 மல்டிப்ளை பண்ணும்போது 81. பவர் டிக்ரீஸ் ஆகும்போது 3 டிவைட் பண்ணுற மாதிரி வருது, இதுலேருந்து 3 பவர் 1 = 3, 3 பவர் 0 = 1 கிடைக்குது. இதுலேருந்து ஒரு நம்பருக்கு பவர் 1 இருக்கும்போது அதே நம்பர் வருங்கிறதையும், பவர் 0 இருக்கும்போது 1 வருங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணலாம். யூஸ்வலாக பவர் 1 இருக்கும்போது அதை மென்ஷன் பண்ண மாட்டோம், நம்பர் மட்டும் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 1 எழுதுவோம். அப்போ ஒரு நம்பர் மேலே எதுவுமே இல்லைன்னா அதோட பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். சில சமயம் நம்பருக்கு பதிலாக வேரியபிள் பயன்படுத்துறதால வேரியபிளுக்கும் இதே நிலைமை தான், அதாவது வேரியபிளோட பவர் 1 வந்துச்சுன்னா அந்த வேரியபிளே ஆன்சராக கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு x பவர் 1 ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வேரியபிள் பவர் 0 இருக்கும்போது 1 ஆன்சர் கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு x பவர் 0 1 ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் 0 பவர் 0 வரும்போது சில பேர் 0 சில பேர் 1 சொல்கிறாங்க. அதனால 0 பவர் 0 என்னன்னே சரியாக தெரியாததால இன்டிட்டர்மினேட்னு வச்சுப்போம். லாஸ் ஆஃப் இண்டிசஸில் இதுவும் 1. a பவர் 0 = 1 வென் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, 0 தவிர வேறு எந்த நம்பருக்கு பவர் 0 இருந்தாலும் ஆன்சர் 1 கிடைக்கும்னு. a பவர் 0 1 தான் சொல்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பேஸுக்கு பவர் வந்தால் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பேஸ் ஒரு நெகட்டிவ் நம்பராக கூட இருக்கலாம். இதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட்ஸ் பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் -3 ஹோல் டு தி பவர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது -3 times -3 கிடைக்கும். நெகட்டிவ் நம்பர் டைம்ஸ் நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், அதனால பாசிட்டிவ் சைன் ஆன்சரில் வரும். 3 times 3 9 ஆகிறதால +9 ஆன்சர் கிடைக்கும். ஒருவேளை ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் நெகட்டிவ் நம்பருக்கு எக்ஸ்பெரண்ட் வர்றதா வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம்பிளுக்கு -3 to the power 2 கன்சிடர் பண்ணுங்க. இங்கே எக்ஸ்பெரண்ட் 2 3 மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ் சைனுக்கு இல்லை. அதனால நெகட்டிவ் சைனை அப்படியே போட்டுட்டு 3 பவர் 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 3 பவர் 2 9, அதனால நமக்கு ஆன்சர் -9 கிடைக்கும். சரி, இப்போ -1 and -2 பவர்ஸ் கண்டுபிடிப்போம். -1 whole to the power 1 = -1 கிடைக்கும். -2 whole to the power 1 = -2 கிடைக்கும். -1 whole to the power 2 = -1 times -1 -1 times -1 + 1 கிடைக்கும். அதே மாதிரி -2 whole square -2 times -2 -2 times -2 + 4 ஆன்சர் கிடைக்கும். -1 whole to the power 3 = -1 times -1 times -1 -1 times -1 + 1 +1 times -1 - 1 ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா பாசிட்டிவ் நம்பர் டைம்ஸ் நெகட்டிவ் நம்பர் = நெகட்டிவ் நம்பர். அதே மாதிரி -2 whole to the power 3 = -2 times -2 times -2 -2 times -2 + 4 +4 times -2 - 8 கிடைக்கும். -1 whole to the power 4 + 1 -2 whole to the power 4 + 16 கிடைக்கும். இதில் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல,
பேஸ் ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்து ஆட் பவராக இருந்தால் ஆன்சர் நெகட்டிவ்லேயும் ஈவன் பவராக இருந்தால் ஆன்சர் பாசிட்டிவ்லேயும் கிடைக்கும். இப்போ 2 to the power 3 டைம்ஸ் 2 to the power 2 கண்டுபிடிப்போம். 2 to the power 3னா 2-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 2 times 2 times 2னு கிடைக்கும். அது கூட 2 to the power 2 அதாவது 2 times 2 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2 5 times இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும், அதனால 2 power 5னு எழுதலாம். அப்போ 2 to the power 3 times 2 to the power 2 = 2 to the power 5னு கிடைக்குது. இதோட எக்ஸ்பனண்ட்டை நோட் பண்ணுங்களேன், ஏதாவது ரிலேஷன் கிடைக்குதா? எஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிற இண்டிசஸ் 3-ஐயும் 2-ஐயும் ஆட் பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கிற இண்டெக்ஸ் 5 கிடைக்குது. சேம் பேஸில் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதோட இண்டிசஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும்னு உங்களுக்கு இதிலிருந்து புரிஞ்சிருக்கும். இதுதான் லாஸ் ஆஃப் இண்டிசஸில் மல்டிப்ளிகேஷனோட ரூல். a to the power m times a to the power n = a to the power m plus n. 2 to the power 3 டிவிஷன் 2 to the power 2 கால்குலேட் பண்ணுவோம். இந்த டிவிஷனை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுவோம். 2 to the power 3 டிவைடட் பை 2 to the power 2னு கிடைக்கும். அது 2 times 2 times 2 டிவைடட் பை 2 times 2க்கு ஈக்குவலாக இருக்கும். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணும்போது 2 மட்டும் கிடைக்கும். 2 to the power 3 டிவிஷன் 2 to the power 2 நமக்கு 2 அதாவது 2 power 1னு கிடைக்குது. இங்கே ஏதாவது ரிலேஷனை கண்டுபிடிக்க முடியுதா? ஆமாம், லெஃப்ட் சைடு இண்டிசஸ் 3-ஐயும் 2-ஐயும் சப்ராக்ட் பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கிற இண்டெக்ஸ் 1 கிடைக்குது. இதிலேருந்து சேம் பேஸில் இருக்க 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது இண்டிசஸை சப்ராக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு புரியுது. இதுதான் லாஸ் ஆஃப் இண்டிசஸில் டிவிஷன் லா. a power m division a power n = a power m minus n. இப்போ 2 to the power 3 whole to the power 2 கண்டுபிடிப்போம். 2 to the power 3னா 2 times 2 times 2. இப்போ 2 times 2 times 2 whole power 2னு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கிற 2 times 2 times 2 2 times மல்டிப்ளை பண்ணணும், அதாவது 2 times 2 times 2 times 2 times 2 times 2னு கிடைக்கும். இங்கே 2 6 times இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும், அதனால 2 to the power 6னு எழுதலாம். அதாவது 2 to the power 3 whole power 2 2 to the power 6னு எழுதலாம். இங்கே இருக்கிற இண்டிசஸ்க்கு ஏதாவது ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியுதா? ஆமாம், லெஃப்ட் சைடில் இருக்க இண்டிசஸ் 3-ஐயும் 2-ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கிற இண்டெக்ஸ் 6 கிடைக்குது. இதுதான் லாஸ் ஆஃப் இண்டிசஸில் பவர் ஆஃப் அ பவர் ரூல். a power m whole power n = a power m times n. இந்த வீடியோவில் 4 laws of indices பார்த்தோம். 1 0 index rule, a power 0 = 1. செகண்ட் மல்டிப்ளிகேஷன் ரூல், a power m times a power n = a power m plus n. தேர்ட் டிவிஷன் ரூல், a power m division a power n = a power m minus n. ஃபோர்த் பவர் ஆஃப் அ பவர் ரூல், a power m whole power n = a power m times n. அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் பேஸ் மற்றும் சேம் இண்டெக்ஸில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டாபிக்கான அசஸ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை ப்ரீவியஸ் லெசனை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா funmathsacademy.com வெப்சைட்டுக்கு போங்க. ஃப்ரீயாக தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ், சிபிஎஸ்இ சிலபஸ், கேம்பிரிட்ஜ் மற்றும் ஐபி சிலபஸ்க்கு தனித்தனியாக கிளாஸ் வைஸாக மேத் வீடியோஸும் ஒர்க் ஷீட்டும் இருக்குது. டெய்லி மேத் வீடியோஸ் funmaths academy youtube சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அத உடனுக்குடன் பார்க்க funmaths academy youtube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல எளிமையா உங்களுக்கு புரியற மாதிரி டீச் பண்ணிருந்தா யூடியூப்ல பாக்குறவங்க அத லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.